பாவக விதிப்படி பாதகஸ்தானத்திற்கு 6, 8, 12 மறையும் கிரகம் அந்த பாவக பலன்களை செய்யாது என்பது சரி. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், பாவத் பாவக விதிப்படி ஒரு பாவகத்திற்கு 6, 8, 12 மறைஞ்சா அந்த பாவகம் நல்ல கெட்ட எதுவாக இருக்கட்டும், அந்த நல்ல கெட்ட பாவக பலன்களை நிச்சயமாக அந்த கிரகம் செய்யாது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். சரி. ஆனால் மிதுன லக்ன பாதகாதிபதி, குரு மிதுனத்திற்கு 7 பாதகாதிபதி, குரு 2 உச்சமாகும் பொழுது, 2 உச்சமாகும் போது 7, 8 மறைந்து மாரகஸ்தானத்தில் அல்லவா இருப்பார். இதுக்குதான் 2 இடத்துல குரு உச்சமாகக்கூடாதுன்னு சொல்றோம். அதாவது தன்னை கொள்வாரா, தன்னுடைய வாழ்க்கை துணையை கொள்வாரா, வாழ்க்கையை இழக்க வைப்பாரா. கணவனையோ மனைவியோ கொள்வது, கணவனையோ மனைவியோ பிரிய வைப்பது. குருதச அதிக சுபத்துவமாகி 2 இடத்துல இருக்கும்போது, உதாரணமாக அட்டமாதிபதி ஒருவரை பார்க்கிறார், அட்டமாதிபதி ஒருவரை பார்க்கிறார், ஒரு உதாரணத்துக்கு ஒரு ரிஷப லக்னம்னு எடுத்துப்போம், ரிஷப லக்னம் அதுல அட்டமாதிபதி, சரி அட்டமாதிபதி பாவரான அட்டமாதிபதியா எடுத்துப்போம். இந்த மாரக கேந்திர பாதக விஷயங்கள வந்து ஆதிபத்தியம் காரகத்துவங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நீங்க எடுத்துக்கணும். 7 அவர் நம் ஜாதகருடைய உயிருக்கு நிகரான விஷயங்களை செய்கின்ற அவர் வந்து அதற்கு 8 போய் மறைந்தால் ஜாதகருடைய விஷயங்களை செய்யாமல், 7 இடத்துடைய பாதக விஷயங்களை செய்யாமல், கேந்திர மாரக பாதகாதிபதி கேந்திரத்திற்கு 8 மறைந்து விட்டார், கேந்திர ஆதிபத்திய தோஷத்தை செய்ய மாட்டார். மாரகத்தை இது பாதகத்திற்கு 8 போய் மறைந்து விட்டார். ராகு சனி செவ்வாயுடன் மிக நெருக்கமாக இணையும் போது, இருள் கிரகமான ராகு சனி செவ்வாயுடன் மிக நெருக்கமாக இணைந்து அவர்களை கிரகணப்படுத்தி இருக்கும் பொழுது இங்கு சனி செவ்வாய்க்கு பார்வை பலம் இருக்கக்கூடாது தானே, விளக்கம் அளித்தால் என் ஜோதிட அறிவு வளரும். இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா அஸ்தமனமாக ஆகட்டும் அல்லது கிரகணமாக ஆகட்டும், கிரகணம் ஆகும்போது அந்த இடத்துல ஒரு 2 டிகிரிக்கு உள்ள முழுக்க முழுக்க அந்த கிரகம் அமிழ்ந்து போகும் பொழுதுதான் சனி செவ்வாயின் பார்வை பலம் இருக்காது. ராகுவோடு சேர்ந்து ஒரு கிரகம் கிரகணம் ஆயிடுது அப்படின்னு சொன்னாலே கடுமையான வந்து ஒரு ராகுவின் பிடிக்கு உள்ள போயிடும். அதாவது ராகுவிற்கு இந்த புறம் ஒரு 18 டிகிரியில் ராகு இருக்கிறாருன்னா 16 டிகிரியில் செவ்வாய் உள்ளே வந்து 20 டிகிரியில் வெளியே போகும்போது அந்த நிலையில செவ்வாய்க்கு வந்து பார்வை பலம் இருக்காது, அது சனிக்கும் பொருந்தும். இந்த அமைப்பு வந்து 2 டிகிரியை விட்டு விலகி போகும்போது நிச்சயமாக வேறு விதமான பாவத்துவ பார்வையாக இருக்கும். கொஞ்சம் ஜோதிஷத்தை கொஞ்சம் நுணுக்கமாக தான் நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த அமைப்புல சனி செவ்வாய்க்கு இங்கே பார்வை சில நிலைகள்ல கண்டிப்பாக இருக்கும், ஆனால் அந்த பார்வை வந்து பாவத்துவமாக கெடுப்பதாக இருக்கும். அதற்கடுத்த ஸ்டேஜையும் சொல்லிடுறேன். சப்போஸ் இது 3 இடத்துல, ஏன்னா இந்த செவ்வாய் சனி ராகுக்கு வந்து ஒரு 3 இடத்தை தான் விளக்கம் கொடுத்தோம்.